தைராய்டு வியாதி கண்டறியப்பட்டால் அதற்கான சிகிச்சைகள் என்ன இருக்கு, அதற்கு வாழ்நாள் முழுக்க மருந்துகள் எடுத்துக்கணுமா, அந்த மருந்துகள் எடுக்கும் பட்சத்துல பின் விளைவுகள் இருக்கா, இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு. அப்படி தைராய்டு பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் நீரழிவு நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் கீதாலட்சுமி இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தைராய்டு பாதிப்பு உள்ளவர்கள் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க, அதற்கு உங்களுடைய பதில் டாக்டர்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போது நம்மக்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸும் வந்து கேட்குற கேள்வி, நான் வந்து கொரோனா ஊசி போட்டுக்க போகிறேன் டாக்டர், அதனால தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன், நான் வந்து மாத்திரையை நிறுத்தணுமா இல்லை டெஸ்ட் எதுவும் எடுத்துகிட்டு பண்ணிக்கணுமா, ஊசி போடுறதுனால வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமானலாம் நிறைய கேள்விப்படுறது உண்டு. இல்லை தைராய்டு இருக்கிறதுனால ஊசி போட்டக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. தைராய்டு வியாதிக்கும் கொரோனா ஊசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கொரோனா ஊசி போட்டுக்க போகிறோன்றதுக்காக தைராய்டு மாத்திரை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊசி போட்டுக்கிற அன்னைக்கும் நீங்கள் மாத்திரை போட்டுக்கலாம், அடுத்த நாளும் போட்டுக்கலாம். இதுக்காக நீங்கள் மருந்துகளை எதுவுமே நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தைராய்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் இருக்குது, ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப குறைவாகவோ இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட இருதய துடிப்போ இல்லை பிளட் ப்ரெஷர், அதாவது நம்மளோட ப்ரெஷர்லேயோ வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் அது நம்மளை சரியாக்கிட்டு ஒரு 3-5 நாளோ இல்லை ஒரு வாரமோ சரியாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி போட்டுக்கலாம். மற்றபடி ஊசிக்காக நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்க தைராய்டு மாத்திரையை நிறுத்தி வைக்க வேண்டியதில்லை. டாக்டர், ஏற்கனவே தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு கொரோனா வரும் பட்சத்தில் அதனுடைய நோயின் தீவிரத்தன்மை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ஏதாவது ஆய்வு முடிவுகள் இருக்கா? இல்லை, இது வரைக்கும் வந்து கொரோனா வைரஸ் தாக்கம் வந்துட்டு போனதுக்கப்புறமா சில பேருக்கு தைராய்டு குறைபாடு ஏற்படுது. தைராய்டு அதிகமாக சுரக்கிறதும் பார்க்குறோம், கொஞ்சம் கம்மியாக சுரக்கிறதும் பார்க்குறோம். பட் தைராய்டு இருக்கிறதுனால கொரோனாவோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், வெள்ளை அணுக்களுக்கோ எதிர்ப்பு சக்திக்கோ தைராய்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் வராது. தைராய்டு பிரச்சனை உடம்புல வேறு என்ன மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வழிவகுக்கும் டாக்டர்? தைராய்டு ஹார்மோன் சிறப்பு கம்மியாக இருக்கும்போது நமக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு, கொழுப்பு அளவு ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கொழுப்பு அளவு ஜாஸ்தி ஆகிறதுனால நமக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஹார்ட் அட்டாக்கோ இல்லைனா வந்து ஸ்ட்ரோக், மூளை பக்கவாதம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணாததுனால. அண்ட் தைராய்டோட ஒரு முக்கியமான கண்ட்ரோலில் இருக்கிறது ஹார்ட் அப்படின்றதுனால ஹார்ட் துடிப்புலேயும் நமக்கு வேரியேஷன்ஸ் வரலாம், இதனால் மயக்கம் படபடப்பு அந்த மாதிரியெல்லாம் ஏற்படலாம். ஸோ தைராய்டு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வருது அப்படின்னா மாதவிடாய் கோளாறு தான் லேடிஸை பொறுத்த வரைக்கும் வருது. அகேன் நான் சொன்ன மாதிரி இருதயமோட துடிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருதயம் ரீதியாக பாதிப்புகள் வரலாம். நாள்பட்டு தைராய்டை கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டுபிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேரை தள்ளி போகலாம். ரெண்டாவது, எலும்பு வந்து வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரெண்டு வியாதியிலுமே எலும்பு பாதிப்பிற்கான சான்சஸ் இருக்குது. டாக்டர், தைராய்டு பிரச்சனையினால் குழந்தை பேர் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான சூழலில் தைராய்டு பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நமக்கு இது பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, நமக்கு தைராய்டு வியாதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையே பிறக்காது, குழந்தை பேர் கண்டிப்பாக தள்ளி போகும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து நிலவுது. தைராய்டு வந்து எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட இந்த ஓவரிஸ், அதாவது முட்டைப்பை, அதிலேருந்து வர ஹார்மோன்ஸ் இதையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தைராய்டு ஹார்மோனில் வேரியேஷன் இருக்குது, கூடுதலும் இருக்கலாம் குறைவுலையும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஓவரியிலேருந்து வர ஹார்மோன்ஸ்லேயும் வேரியேஷன் வரும். இதனால் நம்மளோட சீரான அந்த மாதவிடாய் சுழற்சி இதெல்லாமே நமக்கு பாதிக்கும், ப்ளீடிங் பேட்டர்ன்ஸ் பாதிக்கும், இதெல்லாமே பாதிக்கும். ஸோ முட்டை சீரான இடைவெளியில் வெளியில் வராத போது குழந்தை பேர் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே ஒழிய, நம்ம இதுக்கு சரியான வைத்தியம் எடுத்துக்கிட்டோம், தைராய்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம மாத்திரைகள் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் தள்ளி போகாது. தைராய்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தையே பிறக்காது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து.